அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெரிய பாறை மீன் தான் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ மீன் வந்து ஒரே மீனாக இருந்துச்சு, நல்ல பெரிய மீன். இதை வந்து நல்லா வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. பொரிக்கிறதுக்கு இந்த பக்கம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், மீன் மசாலாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். இந்த பக்கம் இது பொரிச்சிட்ருக்கும் போது இந்த பக்கம் வெங்காய தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன், 5-6 பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா பினைச்சி விட்டுட்டு இதில் வந்து மசாலா போட்டுக்கலாம். மீன் மசாலா வந்து நம்ம அரைச்ச மசாலா தான், அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் மசாலா போட்டு மீனுக்கு தக்கன மசாலா போடணும். பெரிய மீனுங்கிறனால கொஞ்சம் கூடுதலாகவே மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து பாபாஸ் மீன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை அதில் ஊற்றி நல்லா பினைஞ்சி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பாலும் சேர்த்து பினைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதே சட்டியிலேயே நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். அது கூட வந்து வெந்தயம் பெருஞ்சிரும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கும் போதே கத்திரிக்காய் போட்டு நல்லா தாளிச்சு விட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், கத்திரிக்காய் கரையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருந்த குழம்பு அதில் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசம் போனதுக்கு அப்புறம்தான் திறந்துட்டு அதில் முருங்கைக்காய் சேர்த்து முருங்கைக்காயும் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மீன் ஓவர் பீஸாக போட்டு அதையுமே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மல்ல மல்லனு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னா அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான பெரிய பாறை மீன் குழம்பு இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம சமைச்சதை இப்போ நம்ம வந்து சாப்பாடு வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.